மக்களே, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் இவோ கட்டானா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு. இது நம்மள்ட்ட வந்து ஒரு 226 டைமண்ட்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் உழுவுதா என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 40 டைமண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா க்ரோஸா ஸ்கின்னு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம். இந்த டைம் ஏதாவது லக் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவோ கட்டானா, பயங்கரமாக இருக்குங்க இவங்க கொடுக்குற அந்த ஒரு பில்டப்பு. ஸோ உங்கள் ஃபைனல் ஷாட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவோ கனில் ஃபைனல் ஷாட் இருக்குல்ல, அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஃபினிஷிங் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் ஃப்ரீயாக இருக்குங்க, அட பாவிகளா, ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த ஒரு ஃபேட்டரி வீலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்பின் முன்னாடிலாம் ஃப்ரீயாக வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் ஆஃபரில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கான். ஸோ பார்க்கலாம் இருங்க. ஆமாங்க, உண்மையிலுமே ஃப்ரீ தாங்க. ஸோ ஃப்ரீயாக சுற்றணும் அப்படின்னா கீழே டிஸ்கவுண்ட் போயிருமா, அது வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டவுட்டாக இருக்குது. இருங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரீயில் ஸ்பின் போட்டோம் அப்படின்னா ஆஹா, கன் பாக்ஸ் விழுவுது. இத்து போன நிறைய ரிவார்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதுனால அந்த இத்து போன ரிவார்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ 10+1 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபரில் 100. ஸோ நார்மலாக சுற்றணும் அப்படின்னா 200. ஆடா பாவீங்களா, 100. இதோட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே ஃப்ரீ ஸ்பின்னு, கீழே இருக்கக்கூடிய இத்துப்போன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதுக்கு தான் வச்சுருக்கீங்களா, ரைட்ரா? ஸோ இந்த ஒரு இவோ கட்டானா மட்டும் கரீனா பார்த்து எனக்கு மட்டும் செஞ்சு விடுங்கடா. ஸோ இன்னஃபிஷியன் டைமண்ட்ஸ் ஆர்டர் பாவிகளாக டாப்அப் பண்ண வைக்கணுமா? ஸோ 126 டைமண்ட்ஸ் இருக்கே, ஆனால் 200 டைமண்ட்ஸ் வேணுமோ, 10+1 ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா சரி ஓகே. ஸோ டாப்அப் போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடலாம். ஸோ வெளியில் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு நம்மள்ட்ட தான் 126 இருக்கேன், சிங்கிளாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின்னை போட்டேன். ஸ்பின் போட்ட உடனே வந்து என்ன கிடைக்குது, ஐயோ ஐயோ, சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 இருந்துச்சு, என்னாலே நம்ப முடியலங்க. இது 3வது ஈவெண்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறது 120ங்க, ஒரு சிங்கிள் ஸ்பின் பண்ணே உளுந்துருச்சு. ஆடா பாவிகளா, உண்மையான நனவா கனவா? இதோட 3வது ஈவெண்ட்டுங்க. ஃபஸ்ட்டு அந்த பண்டில் ஃபெடரல் வீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 30 டைமண்ட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு. ரெண்டாவது இவோ க்ரோஸாங்க வெறும் 20 டைமண்ட்ஸில் விழுந்துருச்சு. இப்போ 3வது இந்த கட்டானா வந்து பார்த்திங்கன்னா 120 டைமண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்பின் ஃப்ரீயாக தானே நம்ம ஸ்பின் பண்ணோம், ஆட பாவிகளா? ஸோ டாப்அப் பண்ணவே இல்லைங்க ஒரு 2-3 மாதமாக, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக கிடச்சிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கில்டுமேட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிவிடுவீங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு இவோ கட்டான கம்மியான டைமண்ட்ஸில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்னால் நம்பவே முடியலங்க. இருங்க போய் பார்த்துருவோம். ஸோ எங்கடா இருக்குது அந்த கட்டானா? ஆமாங்க, கிடச்சிருச்சு, போடு வேறு லெவலு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 120 டைமண்ட்ஸ் தான் ஸ்பின் பண்ணோம். நீங்கள் இந்த இவோ கட்டானா ஸ்பின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு ஸ்பின் பண்ணீங்க, எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னடா இது, எனக்கு என்னாலே சத்தியமாக நம்ப முடியலங்க. இதோட 3வது ஈவெண்ட்டுங்க தொடர்ந்து. ஸோ கொஞ்சம் பிரேக் விட்டு கொஞ்சம் நாள் கழித்து விழுந்திருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பியிருக்க மாட்டேன். தொடர்ந்து 3வது ஈவெண்ட்டு, அட பாவிகளா, ஒரு 200 டைமண்ட்ஸ்க்குள்ளார இந்த 3 ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய ரேர் ஐட்டம்ஸுங்க, அதுவும் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. இவோ கட்டானா ப்ளஸ் இவோ க்ரோஸா ப்ளஸ் பண்டிலு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டைமண்ட்ஸில் கிடச்சிருச்சுங்க. இந்த ஒரு இவோ கட்டானாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர்லாம் வேறு இருக்குது நிறையா, ஹிட் எஃபெக்ட், அட்டாக் எஃபெக்ட், எலிமினேஷன் எஃபெக்ட், டியோ ஃபார்மு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இவோ கட்டானா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ரெண்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நெருப்பு எரியாப்பில் ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இது நம்ம மஞ்சள் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் இருக்குது. போடு, எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லக் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸோ போன ஈவெண்ட்டு சுற்றும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப கம்மி டைமண்ட், 20 டைமண்ட்டில் க்ரோஸாக கிடச்சிச்சு. இந்த டைமண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 120 டைமண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவோ கட்டணாக கிடச்சிருச்சு. ஸோ ரைட்ரா, நம்மளுக்கு நல்லது நடந்தால் ரைட்டு தான். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் பார்க்குற எல்லா நண்பர்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்மியான டைமண்ட்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருப்பேன். ஸோ அந்த ட்ரிக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2-3 மாதமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் டாப்அப்பே சுத்தமாக பண்ணலைங்க, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரீனா அள்ளி கொடுக்குறான். ஸோ ரைட்ரா, நம்மளுக்கு முடிவாயிடுச்சு. ஸோ ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது அப்படின்னா எடுத்துக்க வேண்டியதான், ஓகேவா? நம்ம டாப் பண்ணல, மந்த்லி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன், அதுவும் 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு நம்ம இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சு, நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போயா பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடவே கிடையாது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 போயா பாஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போடவே இல்லை.
ஸோ போயா பாஸ் ரிங்கி ஒன்றெலாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ரீமியம் போடுறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரைட்டு, பார்த்துக்கோங்க. இந்த இவோ கிராஸாக கிடச்சிச்சு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஜெனிட்ஸுங்க, அந்த ஒரு ஃபேடட் வீல் பண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிச்சு, ப்ளஸ் இப்போ வந்து இவோ கட்டானவே கிடச்சிச்சு. போங்கடா, என்னாலே நம்ப முடியல அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே இருக்குது. ஸோ ரைட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு டெமான்ஸில் இருக்க கொலாபரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவாலுக்கு ஒரு அது என்னடா ஈவெண்ட்டு, லக்கி ராயல் ஈவெண்ட்டு. ஓகேவா? ஸோ அதை கொடுத்தந்தான். இதில் யார் யாரெல்லாம் எவ்வளோ கோல்டு செலவு பண்ணி இந்த ஒரு க்ளோவால் எடுத்தீங்க? நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40,000-50,000 செலவு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளோவால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ ரைட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக வீடியோ போடணும்னு நினச்சேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போடல. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு க்ளோவாலே 100,000 கொடுத்து நீங்கள் எடுத்தீங்களா, அவ்வளோக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல க்ளோவால். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃப்ரீயாக தானே கிடைக்குது, யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுக்கல அப்படின்னா ரைட்டு, இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். நான் அடுத்த சூப்பராக அப்டேட் வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுமா அப்படி இல்லை அப்படின்னா கேமுக்கு டாப்அப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா, அதுக்கு ஒரு சூப்பரான ஆப் தான் இந்த ஒரு ஆப்பு. கண்டிப்பாக இந்த ஆப்பில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக 100% மணி ஏர்ன் பண்ண முடியும். அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளார சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் 9,259 ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இதுக்காக எனக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 313,783 வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இது உண்மைங்க, 100%. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 100% ட்ரஸ்டடான ஆப்பு. நம்ம தலை தோனி தான் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் அம்பாசிடராக இருக்காரு. கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாலேருந்து 20 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே கிடச்சிரும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேம் ப்ளே. ஓகேவா? ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு கேம் ப்ளே அவங்க இதில் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரெஃபரலுக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்க அப்படின்னா 600 ரூபா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இல்லை கூகுள் பே ஃபோன்பே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூபிஐ ஐடியை போட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். 100% ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ஆப்பு. உடனே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க, அந்த பிஜிஎம் விளாட்றவங்க, அந்த கேமுக்கெலாம் டாப்அப் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுவீங்க, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5%, 2%, 3% அப்படின்னு சொல்லிட்டு அப்போக்கப்ப எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்டு, டிஸ்னி ஹாட்ஸ்டாரு, ஜிபே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ட்ரஸ்டான ஆப்பு. நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத முதற்கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கேமுக்கு டாப் பண்ணுறதுன்ற விட எக்ஸ்ட்ரா பாக்கெட் இன்கமுக்கு இந்த ஒரு ஆப் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி ஃப்ரீயாக ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி ஏர்ன் பண்ணுங்கள், எந்த ஒரு அமௌண்ட்டும் போடாமல். ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.